அட பாவிகளா, நான் பாட்டுக்கு செவனேன் தானே இருந்தேன், என்ன ஏன் மீம்ஸ் ட்ரோல்லாம் வந்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படின்னு சொல்லிட்டு தமிழா தமிழாவோட ஆங்கர் கருபழனியப்பன் வந்து கேட்குற மாதிரி தான் அவங்கள வந்து பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணி திட்டி தீத்து மீம்ஸ் அண்ட் ட்ரோல்லாம் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, போன வாரம் நடந்த நீயானா எபிசோடு தாங்க. நீயானா எபிசோடில் வந்து கோபிநாத் அவர்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து எல்லார் மனதையுமே வந்து நெகிழ வச்சிருச்சு. எல்லாருமே வந்து கோபிநாத் அவர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து இதுதான் வந்து பெரிய விஷயம், எப்படிலாம் வந்து பண்ணிருக்காரு, சரியான பதிலடியே ஒரு பெண்மணிக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோபிநாத் அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. இவரை வந்து புகழ்றது மட்டும் இல்லாமல் கருபழனியப்பன் அவர்களை பார்த்து, பார்த்தீங்களா கோபிநாத் அவர்கள் வந்து எப்படி ஒரு ஷோ வந்து நடத்துறாரு, நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு பாருங்க, அவரை பார்த்து வந்து கற்றுக்கோங்க, அவர் மாதிரி தான் வந்து இருக்கணும், அவர் மாதிரி தான் வந்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கருபழனியப்பன் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்லாம் வந்து போட்டு வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை வந்து கணவனை விட அதிகம் சம்பாதிக்கும் பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நீயானா டிபேட் வந்து நடந்துச்சு. அதில் ஒரு பெண்மணி வந்து அவங்களோட கணவனை ரொம்பவே டீஸ் பண்ணி, ஒரு பப்ளிக் ஷோ கூட பார்க்காம ரொம்பவே டீஸ் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்குலாம் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கூட வந்து ரீட் பண்ண தெரியாதுங்க, ஏபிசிடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பார், ஒரு மணி நேரம் எடுத்துப்பார் என்னோட பொண்ணோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் வந்து சைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீஸ் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த கணவன் வந்து அவங்களோட அந்த பெண்மணியோட கணவன் வந்து எல்லார் மனதையும் நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு பதில் வந்து சொன்னாங்க. நான் என்னோட பொண்ணை பார்த்து பெருமைப்படுறேங்க, என் பொண்ணு 90-80 மார்க் வாங்குறத பார்த்து எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு, அதனால ஒரு மணி நேரம் வந்து நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டோன்னே கோபிநாத் அவர்கள் வந்து சந்தோஷப்பட்டு, பார்த்தீங்களா ஒரு தந்தை எப்படி இருக்காரு பாருங்க, தன்னோட மகள் படுற ஒரு விஷயத்தை வந்து பார்த்து எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு ஷோவோட எண்டிங்கில் கொடுக்க வேண்டிய ப்ரைஸை வந்து நடுவுலே அவங்கள பற்றி பேசும்போதே சிறந்த அப்பான்ற பரிசை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோபிநாத் அவர்கள் வந்து கூப்பிட்டு வந்து கொடுத்துருவாரு. இதை தான் வந்து எல்லாருமே பெருமையாக வந்து பேசிட்டு வந்தாங்க. கோபிநாத் அவர்கள் பாருங்க எந்த அளவுக்கு அந்த பெண்மணிக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. கணவனை மட்டத்தட்டணும்னு நினச்ச அந்த பெண்மணிக்கு வந்து சூப்பரான பதிலடி, அதாவது அவங்க அவங்களுக்கு தகுந்த பாடத்தை வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோபிநாத் அவர்கள் எல்லாருமே வந்து பெருமையாக வந்து பேசியிருந்தாங்க. இந்த மீம்ஸ் ட்ரோல் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, கருபழனியப்பன் அவர்களையும் வந்து டார்கெட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இதுதான் வந்து கோபிநாத் அவர்களுக்கும் உங்களுக்கும் வந்து இருக்கிற வித்தியாசம். இதே நீயானா மாதிரி தான் நீங்களும் வந்து ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க, நீங்களும் வந்து அவர் மாதிரி தான் வந்து ஆங்கராக வந்து இருக்கீங்க. ஆனால் அவர் எப்படி ஒரு மரியாதையாக வந்து ஷோ வந்து நடத்துறாரு, இதே நீங்கள் வந்து எப்படி நடத்துறீங்கன்னு பாருங்க. இதே வந்து நீங்களாக இந்த மொமெண்ட்டில் வந்து இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த பொண்ணுக்கு போய் ப்ரைஸை வந்து கொடுத்துருப்பீங்க. பார்த்தீங்களா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் 10 நிமிஷத்தில் இந்த பொண்மணி வந்து பெண்மணி வந்து சைன் போட்டுருமா, கணவனை விட இவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதனால் வாங்க உங்களுக்கு தான் இந்த ப்ரைஸ்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கோபிநாத் அவர்கள் பாருங்கள் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து உண்மையான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி வந்து நடந்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கருபழனியப்பன் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் இந்த தமிழா தமிழா ஷோலே வந்து நிறைய ஆண்களை வந்து ஒருமையில் பேசுகிற மாதிரியும் ரொம்பவே வந்து திடீர்னு அக்ரெசிவாக என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசுகிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இவர் எவ்வளோ தூரம் வந்து ஆக்ரோஷமாக வந்து நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து கம்பேர் பண்ணி மீம்ஸ் அண்ட் ட்ரோல் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ கோபிநாத் அவர்களே நீயானா ஷோவில் வந்து நடக்கும்போது நிறைய வந்து எதிர்கருத்துக்கள் இதெல்லாம் வந்து சொல்லும்போது அவரும் வந்து எதிர் விமர்சனங்கள் வந்து பண்ணுவார். ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து நாகரீகமாக வந்து இருக்கும், எந்த இடத்துலையுமே வந்து ஒருமையில் பேசாமல் மரியாதை குறைச்சல் இல்லாமல் வந்து கோபிநாத் அவர்கள் வந்து பேசுவார். ஆனால் கருபழனியப்பன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து கிடையாது. பெண்கள் ஆண்கள் வந்து பேசினா நிறைய பெண்களுக்கு தான், பெண்கள் மேலே ஒரு சில தவறுகளே இருந்தால் கூட பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவர் பேசுவார். இதே ஆண்களை வந்து ஒருமையில் பேசுறது, ஆண்களை வந்து ரொம்பவே ஒரு மோசமாக வந்து திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கருபழனியப்பன் அவர்கள் வந்து ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதை பற்றி தான் வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு. கருபழனியப்பன் அவர்களை வச்சு மீம்ஸ் அண்ட் ட்ரோல் போட்டு, இதே நானாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு தான் வந்து ப்ரைஸ் கொடுத்துருப்பேன், இதே நானாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மீம்ஸ் ட்ரோல்லாம் வந்து பயங்கரமாக வந்து வைரலாகி வந்து போய்கிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.